தளபதி விஜய் அவர்களோட லியோ மூவில நடிச்சிருக்க மேத்யூ தாமஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேத்யூ தாமஸ் இவர் ஒரு திறமையான இந்திய நடிகர், மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். இவர் கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ள திருவாங்குளத்தில் தான் அக்டோபர் 16, 2002 பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ வயது 21 தான். மலையாள திரையுலகில் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஹீரோக்களில் இவரும் ஒருத்தராக இருக்காரு. இவர் மலையாளத்தில் முதல்ல அறிமுகமான மூவி தான் கும்பலங்கி நைட்ஸ். இந்த படம் 2019 வெளிவந்திருக்கு. இதில் இவரோட கேரக்டர் பிராங்க்லின். இந்த படத்தில் பிராங்க்லின் கேரக்டரில் நடித்து ரொம்பவே பிரபலமானார் மேத்யூ தாமஸ். இந்த படம் மலையாள ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் படம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. மேத்யூ தாமஸ் இவர் பெயரை கேட்ட உடனே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவர் ஒரு கிறிஸ்டின் தான். இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். மேத்யூவோட அப்பா ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்காரு. இவருடைய அம்மா டீச்சராக இருக்காங்க. மேத்யூ கொச்சியில் உள்ள மரடு கிரிகோரியன் பப்ளிக் பள்ளியில் தான் தன்னோட படிப்பையும் முடிச்சிருக்காரு. ஸ்கூல் முடித்த பிறகு திருப்புனந்துராவின் சின்னியாமலை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் ஸ்கூலில் ஆடிஷனும் நடந்திருக்கு, குள்ளங்கி நைட்ஸில் படத்துக்காக. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி தான் இந்த மூவியும் இவர் நடிச்சிருக்காரு. இந்த மூவி ஒரு 4 பசங்களோட கதை தான். அதில் பிராங்க்லி ரோலில் தான் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் 2019 தண்ணீர் மாத்தன் தினங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இவர் ஜெய்சன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இது ஒரு டீனேஜ் காதல் திரைப்படம். முதல் படத்தை விட இந்த படத்தில் இவரோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பாராட்டுகளையும் இந்த படத்தில் இவர் வாங்கியிருந்தார். அதன் பிறகு நிறைய படங்கள் இவரை தேடி வந்தது. 2020 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியான அஞ்சும் பத்ராவிலோட இளம் பெஞ்சமின் லூயிஸ் என்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட வசூல் தாறுமாறாக இருந்துச்சு, பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. அதன் பிறகு 2021 ஆப்ரேஷன் ஜாவா என்ற மூவியில் ஜெஸ்ஸி கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதன் பிறகு ஆக்டர் மம்முட்டியோட ஒன்று படத்தில் ஒரு துணை கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பார். 2021 ஜூ மற்றும் ஜூ என்ற மூவியில் ஜூமான் கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த மூவியும் அங்கே ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துருக்கு. 2022 பிரகாஷன் பரக்கேட்டா மூவியில் தாஷ் பிரகாஷன் கேரக்டர் பண்ணியிருப்பார். அதன் பிறகு 2022 விதிஷா மோஜா இதில் ஆம்ப்ரோஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் மாலவிகா மோகன் இவங்க கூட கிறிஸ்டி என்ற மூவியில் ராய் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ரொம்பவே ஃபேமஸாக தான் இருந்திருக்கு. அதன் பிறகு நெய்மர் மூவி பண்ணியிருப்பாரு. 2023 ஜாக்சன் பஜார் இளைஞர் என்ற மூவியும் பண்ணியிருக்காரு. காதல் பயணம் 18+ இந்த படத்தில் தீபக் ரோலையும் நடிச்சிருப்பாரு. இப்போ 2023 தளபதி விஜய் அவர்களோட லியோ மூவியில் நடிச்சிருக்காரு. முதல் முறையாக இவர் தமிழில் அறிமுகமாகிறாரு. 2020 சிறந்த நட்சத்திர ஜோடிக்கான ஏஷியாநெட் திரைப்பட விருதுகளில் தண்ணீர் மாதகன் மூவிக்காக இவர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு சிறந்த புதுமுக நடிகருக்கான வனிதா திரைப்பட விருதுகள் தண்ணீர் மாதகன் தினங்கள் படத்துக்காகவும் கும்பலங்கி நைட்ஸ் மூவிக்காகவும் வாங்கியிருக்காரு. 2019 ஆரம்பித்த இவருடைய திரைப்பயணம் 2023 வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 13 மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. ஆனால் எல்லாமே மலையாள மூவிஸ் தான். இப்போ தான் முதலாக லியோ படத்தின் மூலமாக இவர் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே உள்ள வராரு. இவர் சூஸ் பண்ணி நடக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே மலையாளத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவருக்காக அதிகமான ஃபேன்ஸும் இருக்காங்க. கண்டிப்பாக மலையாளத்தில் ஒரு நல்ல நடிகராக வளம் வருவாங்கன்னு அங்கே எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. கும்பலங்கி நைட்ஸ் படத்துக்கு அப்புறம் இவர் தண்ணீர் மாத்தன் தினங்கள் படம் பண்ணியிருப்பாரு. ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் இவர் தான் லீட் கேரக்டர் பண்ணணும்னு சொன்னதே ரொம்பவே பிரபல ஆக்டரான நம்ம எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபகத் பாசில் தானாம். தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்தில் மேத்யூ தாமஸ் நடிக்க போகிறாருன்னு சொன்ன உடனே அவருக்கு எதுவுமே புரியலையா? ரொம்பவே சந்தோஷமாக இருந்துதான், அதே நேரம் அதிகமான பயமும் இருந்துதான். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடிக்க போகிறோம், முதல் படமே தளபதி விஜய் அவர்களோட. அந்த அளவுக்கு சந்தோஷம், அதே அளவுக்கு பயமும் இருந்துச்சான். லியோ மூவியோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட இவர் பேசியிருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, உங்களோட டைரக்ஷனில் அதுவும் தளபதி சார் கூட பண்ணுறது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரா மேத்யூ தாமஸ் அவர்கள். உங்களால் இந்த மூவியை கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொன்னாரா லோகேஷ் கனகராஜ் அவர்கள். லியோ மூவியில் மேத்யூ தாமஸ் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இவரே தளபதி அவர்களோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணுறதா தான் சொல்லிட்டுருக்காங்க. பார்க்கலாம் மேத்யூ தாமஸ் அவர்கள் லியோ மூவியில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டுருக்காருன்னு. இன்னும் இவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய படங்களை பண்ணணும். மேத்யூ தாமஸை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து கால் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.